பிரதமர் நரேந்திர மோடி அரசு மீது எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஜனநாயக கடமையா இல்ல பாஜக சொல்வது போல எதிர்க்கட்சிகளுக்கான அரசியல் ஆயுதமா? இது வந்து மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு. இந்தியாவில் இப்படி ஒரு மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிந்து 3 மாதம் ஆகிறது. பாரத பிரதமர் அவர்கள் ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் பேசவே இல்லை. பேசிய வார்த்தையும் கூட அவங்களுடைய வேதனையை, அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களினுடைய உண்மை தன்மையை உள்வாங்கி அவர் பேசினாரா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்வி. ஆகவே ஒரு மாநிலம் பற்றியெறியக்கூடிய நேரத்தில், நாடாளுமன்றம் கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் ஒரு அறிக்கை வைத்து மணிப்பூரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்பதை ஒரு அரசு தரப்பில் உண்மையான விவரங்களை அங்கே எழுதி வைக்கணுமா இல்லையா, அதை பேசணும், அதை விவாதிக்கணும். அப்போ தானே எதிர்கட்சிகள் ஜனநாயக முறையில் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. இதுவரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் பேசலை, ஆனால் நாடாளுமன்றத்திலேயாவது அப்படி ஒரு அறிக்கை தாக்கல் செய்கிறதுல என்ன? ஆனால் எதுவுமே நாங்கள் மணிப்பூரை பற்றி அரசாங்கமும் வாய் திறக்காது, பிரதமரும் வாய் திறக்க மாட்டார் என்ற ஒரு மிக மோசமான, ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு எதேச்சதிகாரமான நடவடிக்கையை பாஜக ஒன்றிய அரசு எடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் எதிர்கட்சிகள் இன்றைக்கு வந்து பிரதமர் இந்த ராஜினாமா செய்ய வேண்டும், இந்த அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற ஒரு தீர்மானத்தை அவங்க கொண்டு வராங்க. 2024 தேர்தலுக்கு முன்பாக கடைசி பால நம்ம சிக்ஸர் அடிக்க போறோம் அப்படின்னு பிரதமர் மோடி இன்னைக்கு பாஜக எம்பிக்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்களே, உங்க மேல அவநம்பிக்கையை சொல்றாரு. நாடாளுமன்றத்துக்குள்ள வந்து பேசலாமே, நாடாளுமன்றத்துக்குள்ள வந்து தானே பிரதமர் பேசணும். இவ்வளவு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களிலிருந்து அந்த எம்பிக்கள் அங்கே போயிருக்காங்க, சபை நடக்குது. சபையினுடைய ஜனநாயகம் என்னங்க? அந்த சபைக்கு வெளியிலிருந்து அவங்க கட்சி கூட்டத்தில் பேசுகிறது தான் ஜனநாயகமா? இதுதான் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவநம்பிக்கை, அச்சம், பதட்டம். ஆகவே அவர் சபைக்குள்ளே வரலை, வராமையே வெளியில் இருந்து எதிர்கட்சிகள் மீது இவ்வாறு அவநம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டு இருக்கார். ஆகவே பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளே போய் இந்த கருத்தை சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே போகவே இல்லை. இதுவே ரொம்ப வெட்கக்கேடானது, இதுவே பெரிய கண்டனத்திற்குரியது. ஜனநாயகத்தின் மீது எந்த நம்பிக்கையுமே ஏற்படாது. உச்ச நீதிமன்றம் எவ்வளவு கேள்விகள் கேட்டது, அந்த மணிப்பூர் மாநில அரசு இருக்கிறதா, காவல்துறை என்னதான் செய்கிறது, சட்டம் ஒழுங்கு முழுசும் கட்டுவிட்டதே அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிற்பாடு கூட இதுவரைக்கும் அந்த மாநில அரசு சம்பந்தமாக பிரதமரோ ஒன்றிய பாஜக அரசோ எதுவுமே சொல்லலை. யாருக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டது? எதிர்கட்சிகளுக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. ஆகவே இது ஒரு ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான நடவடிக்கை. அதை எதிர்கட்சிகள் மிகுந்த சகிப்புத்தன்மையோடும் பொறுப்புணர்வோடும் அதை நாடாளுமன்றத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதை போய் பிரதமர் மோடி அவர்கள் வெளியில பாஜக கூட்டத்தில் தன்னுடைய கட்சி கூட்டத்தில் விமர்சனம் செய்வது என்ன ஜனநாயகமா இருக்கும்? எதிர்கட்சிகள் கொண்டு வரக்கூடிய இந்த தீர்மானம் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது? நம்ம கிட்ட அறுதி பெரும்பான்மை இருக்கு, நம்ம இன்னும் நிறைய மக்கள் சேவை செய்ய போறோம். இன்னைக்கே வந்து அவையில பேசும்போது பல கருத்துக்கள்லாம் முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது நீங்க ஏழையினுடைய மகனுக்கு எதிராக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க, மக்களுக்கு வீடுகள், குடிநீர், கழிப்பறைகள் வசதி ஏற்படுத்தி கொடுத்தவருக்கு எதிராக இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, ஒட்டுமொத்தமாக இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஏழைகளுக்கு எதிரானது அப்படின்னு இன்னைக்கு நாடாளுமன்ற அவையில பேசுறாங்க. அப்ப திட்டமிட்டு நீங்க ஒரு அரசியல் செய்வதற்காக கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஏழைகளுக்கு எதிரான தீர்மானம் அப்படின்னு அவர் பிரதமர் சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இப்படி ஒரு மணிப்பூர் மாநிலம் பற்றி எரியுதுங்க, என்ன ரிசர்வ் போலீஸ்ல அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்களையே கடத்திட்டு போறாங்கன்னா, கொள்ளையடிச்சிட்டு போறாங்கன்னா, எங்க கேவலம்ங்க? உச்ச நீதிமன்றம் அதையெல்லாம் சுட்டி காட்டுது. 4000 துப்பாக்கியில கலவரக்காரர்கள் திருடிட்டு போயிட்டாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய காவல்துறை என்னாச்சு, ராணுவ துணைப்படை என்னாச்சு, மாநில அரசு என்னாச்சு? அப்போ ஆயுதங்கள் கொள்ளையடிக்கப்படுவதற்கு பாதுகாப்பா இருந்திருக்காங்க. அப்ப கொள்ளையடிக்கப்பட்ட ஆயுதங்களை வச்சு மக்களை சுடுவாங்களா இல்லையா? அப்போ மணிப்பூர் எரியக்கூடிய மணிப்பூர் பிரச்சனையில் பிரதமர் வாய் திறக்கவில்லை என்ற ஆழ்ந்த கவலையோடு தான் எதிர்கட்சிகள் இந்த தீர்மானத்தை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏழையினுடைய மகனுக்கு, இவ ஏழை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க?
பொருளாதார கொள்கைகளையும் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கேஸ் சிலிண்டர் விலை என்ன, பெட்ரோல் டீசல் விலை என்ன, பாஜக கொடுத்த வாக்குறுதி என்ன வாக்குறுதி, ஏதாவது நிறைவேறி இருக்கிற அந்த 9 ஆண்டுகால ஆட்சியில விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லையே. ஆகவே இந்த அரசு பொருளாதார ரீதியாக படுதோல்வி அடைந்திருக்கிறது. ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது என்று உச்ச நீதிமன்றமே சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை மோசமா போயிருக்கு. கட்டுப்படுத்த முடியலையே, இவ்வளவு பெரிய அரசாங்கம் இருந்துகிட்டு மணிப்பூர் கலவரத்தை ஏன் கட்டுப்படுத்த முடியல, ஏன் பாஜக அரசு கட்டுப்படுத்த முடியல? அப்போ கையால் ஆகாத செயலில் அந்த பாஜகவினுடைய ஒன்றிய அரசு, மாநில அரசு, அந்த அச்சத்திலையும் பதட்டத்திலையும் தான் இன்றைக்கு பிரதமர் அவர்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே பிரதமர் பேசுவதில் நியாயமும் இல்லை, நேர்மையும் இல்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு.